ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் ஜெயகரன் தரும் விரிவான தகவல்களை கேட்கலாம். ஜெயகரன், சொல்லுங்க, தானுமலையான சுவாமி கோயிலில் தற்போது சுவாமி தரிசனம் நடைபெற்று வருகிறது, அங்கு ஏற்பாடுகள் என்ன மாதிரி செய்யப்பட்டிருக்கு, காவல்துறை தரப்புலையும் சரி கோவில் தரப்புலையும் சரி? அதாவது நள்ளிரவில் தொடங்கிய புத்தாண்டு வந்து மக்கள் வந்து கோலாகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடினார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் அனைத்து மக்களும் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா தேவாலயங்கள் எல்லாம் சிறப்பு வழிபாடுகள் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன. அதிகாலை முதல் கோவில்கள் எல்லாம் மக்களுடைய கூட்டம் அலைமோதுகிறது. முக்கியமாக பிரம்மா விஷ்ணு சிவன் ஒரே கருவில் அமைந்துள்ள மூல விக்கிரமான சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலுக்கு அதிகாலை முதலே பக்தர்கள் வந்து ஏராளமான பக்தர்கள் வருகிறந்த வண்ணம் உள்ளனர். நீண்ட கீ வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குமரி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதே போன்று கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் நெரிசல் எதுவும் ஏற்படாமல் முறையாக சாமி கும்பிடும் அளவிற்கு வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி வெளியே வந்து வாகனங்கள் நிறுத்துவதற்கான காவல்துறையும் அதற்கான வந்து வசதிகளை பக்தர்களுக்காக செய்து வருகின்றனர். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா தொற்று காரணமாக புத்தாண்டுகளை கொண்டாட முடியாமல் இருந்த மக்கள் இந்த ஆண்டு வந்து தொடக்கத்திலே அதன் அச்சுறுத்தல் இருந்தும் கூட மக்கள் கோயில்களுக்கு வந்து இனிமேல் கொரோனா போன்ற பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்ற வேண்டுதலே அதிகமாக பக்தர்களிடம் காணப்பட்டது. சங்கீதா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி. ஜெயகரன்.